ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ் வெல்கம் டு ஜனாகிராஃபி சேனல். நான் உங்கள் ஃப்ரெண்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓடினுக்கு எப்படி கண்ணு போச்சு அப்படின்னு இது வரைக்கும் யாருக்குமே தெரியாது. மூவிஸ்லேயும் பார்த்தீங்கன்னா அது மாதிரி காமிச்சிருக்கவே மாட்டாங்க, அதாவது ஓடினுக்கு எப்படி கண்ணு போச்சு அப்படிங்கிறத காமிச்சிருக்கவே மாட்டாங்க. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஓடினுக்கு எப்படி எம்சி மூவிஸில் கண்ணு போச்சு, அதுக்கப்புறம் காமிக்ஸில் எப்படி அவருக்கு கண்ணு போச்சு அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். எம்சி மூவிஸில் தாரை பற்றி மட்டும்தான் ஃபுல்லாக காமிச்சிருப்பாங்களே தவிர ஓடினை பற்றி அவ்வளோக்கா மூவிஸில் காட்டலை. அதாவது அவரோட பாஸ்ட்டை பற்றி பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் அந்த எம்சி மூவிஸ்லேயே காமிக்கப்படலை. தோரோட மூணு மூவிஸில் மட்டும்தான் ஓடின் அப்பியர் ஆயிருப்பார். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா அந்த மூவிஸ்லேயுமே ஒரு சின்ன சின்ன சீனுக்கு மட்டும்தான் வந்திருப்பார். அவரோட பாஸ்ட் ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எந்த மூவிஸ்லையுமே ரிவீல் பண்ணலை. ஸோ இது வரைக்கும் வந்த எந்த மூவிஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஓடினோட ஹிஸ்ட்ரியை கரெக்டாக, அதாவது ப்ராப்பராக காமிக்கப்படலை அப்படின்னு தான் சொல்லணும். அந்த வகையில் எல்லாருக்குமே இருந்த ஒரு பெரிய கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓடினுக்கு எப்படி கண்ணு போச்சு, அவர் எப்படி அவரோட கண்ணை இழந்தார் அப்படிங்கிறது தான். ஸோ ஓடினுக்கு எப்போ கண்ணு போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1965 AD பீரியடில் நார்வேல இருக்கிற டான்சன்பர்க் அப்படிங்கிற இடத்துல ஒரு போர் நடக்கும். ஆஸ்கார்டியன்ஸுக்கும் ஃப்ரான்சியன்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு போர் நடக்கும். அந்த போரில் தான் அவருக்கு கண்ணு போன மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இதே இடத்துல தான் பார்த்தீங்கன்னா ஓடின் இறந்துருப்பார். ராக்நாதக் மூவியில் அவர் தோரை மீட் பண்ண இடமும் அதுக்கப்புறமா இறந்த இடமும் பார்த்தீங்கன்னா சேம் இதே பிளேஸ் தான், நார்வேல தான் அவர் இறந்துருப்பார். அதுவும் இல்லாமல் அதே இடம் தான் பார்த்தீங்கன்னா இப்போ நியூ ஆஸ்கார்டாக இருக்குது. என்கே மூவியில் நியூ ஆஸ்கார்டை காமிச்சிருப்பாங்க. ஸோ நியூ ஆஸ்கார்டாக இருக்கிற பிளேஸ் பார்த்தீங்கன்னா முன்னாடி நார்வே இருந்த பிளேஸ் தான். ஸோ சேம் பிளேஸ் தான் பார்த்தீங்கன்னா இப்போ நியூ ஆஸ்கார்டாக இருக்குது. ஸோ அந்த நார்வே பேட்டில் தான் பார்த்தீங்கன்னா ஃப்ராசியன்ஸ் எல்லாருமே அந்த மக்களை ஐஸாக மாற்றி அவங்கள கொல்லணும் அப்படின்னு ட்ரை பண்ணுவாங்க. அப்போ தான் ஆஸ்கார்டியன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஓடினோட என்ட்ரு ஆவாங்க, என்ட்ரி கொடுத்து அதுக்கப்புறம் எல்லாருமே பயங்கரமாக சண்டை போடுவாங்க. அப்போ ஓடினுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு கணுமே இருக்கும், அதாவது ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஓடினுக்கு ரெண்டு கணுமே இருக்கும். பட் அந்த சீனோட கடைசியில் பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த பேட்டிலோட கடைசியில் பார்த்தீங்கன்னா ஓடினுக்கு ஒரு கண்ணு போயிருக்கும். அதாவது அவரோட வலது கண்ணை பார்த்தீங்கன்னா அவர் இழந்திருப்பார். ஸோ அவருக்கு அந்த கண் எப்படி போச்சு அப்படிங்கிறத காட்டவே இல்லை. அதாவது நம்ம தோரோட கண்ணு போனதுக்கு யார் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெலா, இது அந்த சீனில் காமிச்சதுனால நமக்கு நல்லாவே தெரியும். பட் ஓடினோட கண்ணு போனதுக்கு யார் காரணம், அவருக்கு எப்படி அந்த கண் போச்சு அப்படிங்கிறத அந்த சீனில் காட்டவே இல்லை. ஸோ கண்டிப்பாக அந்த பேட்டில் தான் பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் ஓடினோட கண்ணை வெட்டியிருக்காங்க. அதை ஏன் அந்த சீனில் காட்டவே இல்லை அப்படின்னு தெரியல. ஸோ எம்சி மூவிஸில் ஓடினுக்கு எப்படி கண் போச்சு அப்படிங்கிறத ப்ராப்பராகவே காமிக்கப்படல. அதாவது ஃபஸ்ட்டு சீனில் பார்த்தீங்கன்னா அவருக்கு ரெண்டு கண்ணுமே இருக்கும், அதுக்கப்புறமா அந்த பேட்டோட கடைசியில் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு கண்ணு போயிருக்கும். ஸோ எப்படி அவருக்கு அந்த கண்ணு போச்சு, அதுக்கு யார் காரணம் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா அந்த சீனில் சொல்லவே இல்லை. அதனால் எம்சி மூவிஸில் ஓடினுக்கு எப்படி கண்ணு போச்சு அப்படிங்கிறத ப்ராப்பராகவே காமிக்கப்படல அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இப்போது எம்சி உள்ள எப்படி ஓடினுக்கு கண்ணு போச்சு அப்படிங்கிறத பார்த்துட்டோம். அடுத்ததான் காமிக்ஸில் எப்படி ஓடினுக்கு கண்ணு போச்சு அப்படிங்கிறத பற்றி பார்த்துருவோம். காமிக்ஸில் அவருக்கு கண்ணு போனது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. அந்த காமிக்ஸ் நாஸ் மைத்தாலஜி ஒரிஜினல் பண்ணி இருந்ததுனால இந்த ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா ராக்னாரக் கூட நல்லாவே லேட்டாக எழுந்திருக்கு. அதாவது ஓடின் பார்த்தீங்கன்னா அவரோட கண்ணை சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காரு, நாலேஜ் கெயின் பண்ணும் அப்படிங்கிற காரணத்தினால பார்த்தீங்கன்னா அவரோட ரைட் ஐயை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காரு. வெல் ஆஃப் மெமரிக்கு பார்த்தீங்கன்னா அவரோட ரைட் ஐயை சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காரு. இந்த மெமரி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓடினோட அங்கிள். ஓடின் வந்து அவரோட அங்கிள்கிட்டருந்து நாலேஜும் விஸ்டமையும் கெயின் பண்ணிக்கணும் அப்படிங்கிற காரணத்தினால பார்த்தீங்கன்னா அவரோட ஐயை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காரு. அதோட ராக்னாரக் ஈவெண்ட் முடிக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்கும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து அவரோட ஐயை சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காரு. அதாவது வேறு வழியே இல்லை, இந்த ஈவெண்ட்டை எப்படியாவது ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற காரணத்தில் தான் பார்த்தீங்கன்னா அவரோட ஐயை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காரு. ஸோ ராக்னாரக் மூவிலேயே நம்ம தோருக்கு கண்ணு போனது பார்த்தீங்கன்னா காமிக்ஸில் ஓடினோட கண்ணு போனதுக்கு ஒரு நல்ல ரெஃபரன்ஸ் அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம தோருக்கு கண்ணு போனதுனால தான் பார்த்தீங்கன்னா அவர் வந்து கிங் தோராக மாறுவார். பட் தோரோட ரூலிங் மெத்தட், அதாவது அவரோட ஆட்சி செய்கிற முறை பார்த்தீங்கன்னா ஆஸ்கர்ட் பீப்புள் யாருக்குமே பிடிக்கலை. ஸோ எப்படி இருந்தாலும் நம்ம தோரே பார்த்தீங்கன்னா வல்கேரியன் ஆஸ்கரோட புது ரூலாக சூஸ் பண்ணிட்டாரு. அதாவது வல்கேரியன் தான் பார்த்தீங்கன்னா நியூ ஆஸ்கரோட புது ரூலர், அதாவது குயின் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இனிமேலாவது அந்த ஆஸ்கர்ட் பீப்புளோட லைஃப் பார்த்தீங்கன்னா ரொம்ப பீஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ கடைசியாக எம்சி மூவிஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ஓடினுக்கு எப்படி கண்ணு போச்சு அப்படிங்கிறது காட்டில் கண்டிப்பாக அந்த பேட்டில் தான் பார்த்தீங்கன்னா யாரோ அவரோட கண்ணை வெட்டியிருக்காங்க. பட் அந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா அந்த சீனில் காட்டவே இல்லை. இதுவே காமிஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக காமிச்சிருக்காங்க. அதாவது அவர் வந்து நாலேஜ் கெயின் பண்ணிக்கணும் அப்படிங்கிற காரணத்தில் பார்த்தீங்கன்னா அவரோட அங்கிளான மிமருக்கு அவரோட கண்ணை சாக்ரிஃபைஸ் பண்ணிடுறாரு. அதுவும் இல்லாமல் ராக்னாரக் ஈவெண்ட்டை முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற காரணத்துலையும் பார்த்தீங்கன்னா அவரோட கண்ணை சாக்ரிஃபைஸ் பண்ணிடுறாரு. ஸோ எப்படி இருந்தாலும் எம்சி மூவிஸில் பார்த்தீங்கன்னா அவருக்கு எப்படி இந்த கண்ணு போச்சு அப்படிங்கிறத தெளிவாக காமிக்கப்படல. பட் காமிக்ஸை ரொம்ப தெளிவாக காமிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த வீடியோ பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க, மறக்காம உங்கள் கருத்துக்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். திஸ் இஸ் அண்ட் சைனிங் ஆஃப். டாடா பாய் அண்ட் சி யூ.